ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க, ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேங்க, சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகி கூழ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ வந்து அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுரக்காய் சாம்பாரும் அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவலும் தான் செய்கிறேன். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு வந்ததும் ஃப்ரிட்ஜிலேருந்து காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுரக்காயை வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணாமல் அதுக்குள்ளே வந்து குக்கரில் வந்து சாம்பாருக்குள்ள பருப்பும் இந்த காயும் வெந்துடும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காயோட தோல் வந்து சீவிக்கலாம். தோல் சீவிட்டு சுரக்காயை வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு பருப்பு கூட சேர்த்து வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சுரக்காயை வந்து பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு காலையில் வந்து அவசரம்னால இப்படி பண்ணுறோம். ஆனால் வந்து பருப்பு கூட சேர்த்து வேக வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுட்டு செய்கிறத விட நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா சுரக்காயை வந்து நல்லா தாளிச்சிட்டு நல்லா எண்ணெயிலே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்தோம்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சுரக்காய் சாம்பாரும் இல்லை, எல்லா சாம்பாருமே அதே மாதிரி தான். நம்ம வந்து எண்ணெயில் தாளிச்சிட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து காலையிலே அவசரத்தில் வந்து சமைக்கிறோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து வேக வச்சுட்டு நம்ம வந்து சாம்பார் வந்து வைக்கிறது. நான் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து அதனால தான் வந்து பண்ணுறேன். ஸோ சுரக்காய் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத வந்து லைட்டாக கட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா அது பஞ்சு மாதிரி இருக்கும், லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். சாம்பாரில் போட்டால் டேஸ்ட் வந்து மாறி போயிடும். நான் வந்து ரெண்டு காய் எடுத்திருக்கேன், ரெண்டையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கால் கப் அளவுக்கு பருப்பு வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து பருப்பு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மொத்தமாக உரித்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு காலையில் வேலைக்கு. பூண்டு வந்து சேர்த்துட்டேன், கொஞ்சமாக பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாவக்காய் வந்து நம்ம வறுவல் செய்யும்போது கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம சாம்பாருக்கு வந்து தக்காளி வந்து இதிலே கட் பண்ணி போட்டு வேக வச்சு அப்படியே தாளிச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எண்ணெயில் வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு அப்படி தாளித்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் வேகும்போது இந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தாச்சு, சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாங்க. இது இன்னொரு அடுப்பில் வச்சிட்றேன். இப்போ சாப்பாடும் சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் வறுவல் செஞ்சிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் டைமு. அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம பாவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை பாதி பாதியாக கட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாக கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக அதாவது நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கூட பரவாயில்ல. இது வறுவலுக்குங்கவும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நல்ல மெலிசாக கட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பின்னாடி இந்த பாவக்காய்க்கு நடுவில் பாருங்களேன் இந்த விதையெல்லாம் இருக்குது இல்லை, அதை மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்துடணும். ஏன்னா விதை வந்து பாவக்காய் கூட நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா ரொம்ப கசக்கும். அதனால தான் விதை இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். பாருங்க, நான் வந்து மூணு பாவக்காய் வச்சிருந்தேன், எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி வச்சிடலாம். வச்சுட்டு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கேங்க. இப்போ வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேவைப்படும். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த வறுவல் வந்து எண்ணெயிலே தான் பண்ணி எடுக்க போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். தெளிக்கிறது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நான் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகி வரணும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் வந்து நல்லா இடித்து இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து போல் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வறுவல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெயில் எந்தளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கூட வர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் வந்து உப்பு சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பாகம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி தான் நம்ம வந்து வேக வச்சு வச்சு எடுக்கணும். நான் இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கேன், அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காவும் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்குது, மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், 1 வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வைக்கும்போது பாதி தக்காளி சேர்த்தோம், மீதி தக்காளி வந்து நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு சுரக்கா ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆறின பின்னாடி பருப்பு நல்லா கரைஞ்சிட்டனால திக்காயிரும். வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு, வெந்து கரைஞ்சிருக்கு, பாதி பருப்பு கரைஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திக்காயிரும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டு பின்னாடி கடைசியில் இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கம் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா கலந்து வந்துருச்சுங்க. 1/4 வெந்துருச்சு. நான் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான். இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் இதில் சேர்க்கறது வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் போடுற மாதிரி அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, தீஞ்சு போகிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சரியாக போயிடும். அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சோட லஞ்ச் காம்போ எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.